ഈ മനസ്സിലുള്ള ഭാരമേ കുറഞ്ഞിരിച്ച് നെയ്യാണ്ടി ഗേരി കിണ്ടൽ അപ്പിന് சொல்றது புறாவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை நல்வழிப்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கணுமே தவிர ஒருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி சொன்னோம்னா அது கேவலமா போடும். நல்ல விதமா சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற தப்ப ஒரு பக்குவமா சொல்லி திருத்தது இருக்கு பாருங்க, அதுதான் உயர்ந்த முறை, அதுதான் உயர்ந்த முறை. ஒரு நகைக்கடைக்காரரு எனக்கு ரொம்ப நண்பர், நான் சாயந்தரம் ஆனா அவர் கடையில தான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன். அந்த காலத்துல எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு நகை போட்டிருந்தா அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, இதை மாத்தி அதை ஆக்கணும், அதை ஆத்தி இதை ஆக்கணும், என்னமோ சொல்லி ஒரு தடவை ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து இந்த பாருங்க இந்த மாதிரி மோதிரம் எவ்வளவு போட்டிருக்காளான்னு பாருங்க, இந்த மாதிரி நம்ம போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரணுமா? இல்லை இல்லைங்க, பாருங்க கையில பார்க்க மாட்டீங்களா? நான் ஏங்க இன்னொருத்தர் கையை நம்ம ஏங்க பார்ப்பானேன்? ஆமா சும்மா இந்த இது ரொம்ப பழசா போச்சு. இதே மாதிரி இது ஒரு பவுன், இதே ஒரு பவுன்ல வேற ஒண்ணு வாங்க, அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? வேற மாதிரி வேற ஒரு வகையா வாங்கிட்டு வாங்க, அவ்வளவுதானே நான் சொல்றேன். அப்புறமா இதுல நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லையா? ஒரு பவுனை கொடுக்க போறோம், ஒரு பவுனை வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கொண்டு போய் அந்த கடைக்காரர் நமக்கு வேண்டியவர் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தேன் சார். அந்த மோதிரத்தை அவர் வாங்கி என்ன பண்ணாருங்க, ஒரு ஒரு கல் ஒண்ணு இருக்கு, கருப்பு கல், அதில் இந்த மோதிரத்தை தேய்ச்சார். அப்போல்லாம் அதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு தேய்க்கிறார். தேய்க்கிறவர் சும்மா தேய்க்கல, அப்பா சௌகரியமா இருக்காங்களான்னார். யோ எங்க அப்பா சௌகரியமா இருக்கிறதுக்கு இதை ஐயா போட்டு இந்த தேய் தேய்க்கிற அப்படின்ட்டு, எங்க அப்பா செத்து போய் தான் 9 வருஷம் ஆச்சேன்னு அதையும் சொல்லலேன்னு 4 தேய் தேய்ச்சான். இதோட விடு, அப்புறம் பாருங்க அடுத்தபடி. அது சரி அம்மா, இப்ப நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்டுட்டு தேய்க்க போறான். கடைசியில் நீ தேய்ச்சது போதும், அப்பா போயிட்டாங்க, அம்மா அதோட சேர்ந்து போயிட்டாங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை, நாங்கள் வீட்டிலலாம் சௌகரியமாக இருக்கோம், நீ ஒன்றும் தேய்க்காத, இதை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தேய்க்காத என்ன. அவன் சொன்னான் கடைசியில், இது என்ன மாத்து சரியில்லையேன்னா, அதுக்கே இவ்வளவு தேய்ப்பு தேய்ச்ச கடைசியில். இல்லைங்க நீங்கள் இந்த மோதிரத்தை வச்சுங்க, உங்களுக்கு ஒரு பவுன்ல நான் வேறு மோதிரம் தர்றேன், நீங்கள் அப்புறமா பணம் கொண்டாந்து கொடுக்கலான்னுட்டு கொடுத்து என் மோதிரத்தை எடுத்துங்க. நான் சொன்னேன் மோதிரம் வேண்டாம், அந்த கல்லை கொடுன்னு. ஏன்னா இப்போ அதை விட அதில் தாண்டா அதிகமாக இருக்கு. தேய்க்கிறான்னா அவன் எவ்வளவு தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவன் வியாபாரத்தை எப்படி லாபகரமாக நடத்தலாம்னு தான் பார்த்தானே தவிர, நமக்கு தீமை இல்லாமல் செய்யணும்னு நினைக்கல. வியாபார தர்மம் அது அல்ல. எங்க அப்பா சொன்னாரு வியாபார தர்மம், வியாபாரம் செய்யற போதே ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும், 2 ரூபாய் சம்பாதிச்சாலும் நல்ல வழியில அந்த பணம் வரணும், 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி தீய வழியில் வந்தால் அது பாவப்பணம்னு சொன்னார். சுகி சிவம் அவர்கள் தலைமையில நான் பேசுறேன், அவர் நடுவர். ஒரு அம்மா இந்த அப்போ இந்த ஆதரையெல்லாம் உட்காந்துருக்காங்க, அது மாதிரி ஒரு அம்மா பேசுகிறாங்க, கொஞ்சம் கடுமையாக பேசுகிறவங்க அவங்க. வழக்காடு பண்ணுறோம், குடும்பத்தை சிறப்பாக நடத்துகிறவங்க ஆண்களா பெண்களாங்கிற மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆம்பளை எல்லாம் அயோக்கியன்னாங்க. சிகி சிவன் நடுவராக இருந்தவர் நானும் ஆம்பளை தான்மான்னார், உங்களை சேர்த்தான் சொல்றேன்னு அந்த அம்மா. உடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன பார்த்தாரு, ஐயா நீங்க தான் ஆம்பளை தானே? ஆமா. அது திட்டுது, பேசாம உட்கார்ந்துருக்கீங்களா, எழுச்சி பதில் சொல்ல மாட்டீங்களா? அம்மா அவங்க என்னத்தினால சொல்றாங்கிறத சொல்லட்டும், நான் அப்புறம் பதில் சொல்றேன். என்னத்தினால அம்மா அப்படி சொல்றீங்க சொல்லுங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நடுத்தர வயசுல ஒரு 40 வயசுல கணவன் இறந்து போனா மனைவி என்ன செய்வா, மனைவி இறந்தா கணவன் என்ன செய்வான்னு கேட்டான். 40 வயசுல கணவன் இறந்துட்டான்னா அந்த மனைவி இதுவரைக்கும் வெளியில போகாதவங்களா இருந்தவங்க இனிமே போவாங்க,
வேலை செய்யாதவங்க நாலு வீட்டில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்து பிள்ளைங்களை காப்பாற்றணுமேன்னு அவங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையை ஒரு தவ வாழ்க்கை மாதிரி நடத்துவாங்க. இது பொம்பளைங்க. மனைவி இறந்து போனால் கணவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணுவான். பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தி வேண்டாமாம்பா. அப்புறம் அது வந்ததுக்கு பிறகு அப்புறம் ரெண்டு பிள்ளை பிறக்கும். ஏன்னா இப்படி எல்லாம் செய்யறானே இவன் அயோக்கியம் இல்லாமல் வேற என்னன்னு கேட்டான். இப்ப அவர் சொன்னார், இப்ப சொல்லுங்க ஐயா பதில அப்படின்னு. எனக்கு மனசுல அந்த அம்மா சொல்றது சரிதான், அதான் நடக்குது, அதுதானே அந்த அம்மா சொல்றதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எதிர்கட்சி, அதை மறுத்தாகணும். நான் என்ன பண்ணேன், சரி இப்ப இதுக்கு பதில் முறையா பதில் சொல்லி ஒன்றும் சமாளிக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு வகையில தான் செய்யணும், என்ன செய்யலாம்னு பார்த்தேன். நான் போய் நடுவர்கிட்ட சுகீசிமத்துக்கிட்ட கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். யோ அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்னையா சொல்கிறீங்க, அந்த அம்மா கேட்குறது ஆம்பளைக்கே தப்பு பண்ணுறானு சொல்லி சொல்லுது, நீங்கள் ஜவஹர்லால் நேரு செத்து போனார் தெரியுமான்னு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நான் கேட்குறதுக்கு சொல்லுங்க, ஜவஹர்லால் நேரு இறந்துட்டார் தெரியுமா, தெரியும், எப்போ இறந்தார் சொல்லுங்க, தேதியெல்லாம் எனக்கு நினைப்பு, நான் சொல்கிறேன், அவர் தான் நினைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். அதனால் நான் என்ன பண்ணேன், 1964 வருஷம் மே மாதம் 27 மத்தியானம் 2:30 செத்து போனாருங்க. என்ன அப்படியானார், நம்புங்க, நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாதுன்ட்டீங்க, இல்லை தெரிஞ்சவன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் கேட்க வேண்டியதானே. சரி சரி, அப்போ இப்போ என்ன அதுக்குன்னார், மத்தியானம் 2:30 இறந்தார் இல்லைங்க, ஆமாம், சரியா 3:30 குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பிரேதத்துக்கு பக்கத்திலேயே நிறுத்தி குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரா இல்லையா, ஆமாம் பண்ணி வச்சார். எங்க எவ்வளோ பெரிய மனுஷன் செத்து போயிருக்கிறாரு, ஜவஹர்லால் நேருன்னா உலகமே அழுகுது, ஒரு 10 கழிச்சு மேலே பிரதமரை தேர்ந்தெடுத்துக்க கூடாதா, உடனே கொண்டு வந்து பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்களே ஏன் அப்படின்னு. உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாம பேசுறீங்க, அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, இருந்தா அப்ப நடக்கிற அந்த எந்த விஷயங்களும் சட்ட சம்மதம் இல்லாமல் போயிடும், அதுக்காக தான் உடனே கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி சார், ஒரு நாடுன்னா பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது அதானே, ஆமா, அப்போ ஒரு வீடுன்னா மனைவி இல்லாமல் இருக்கலாமா, இறந்துட்டாங்க, அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உடனே ஒரு ஏற்பாடு பண்ணி பிரதமரை கொண்டாந்து வச்சிடுறோம். நாங்கள் அப்போ அந்த மனைவி மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா, அவங்க இல்லாமல் இந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள், மனைவி போஸ்ட் மட்டும் காலியாக இருக்கக்கூடாது, அந்த போஸ்ட்டை எப்படியாவது நிறைவு பண்ணி ஒண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் உடனே ஏற்பாடு பண்ணுறோம். அப்போ மனைவி கிட்ட நாங்கள் மரியாதையாக தானே இருக்கிறோம்னு. சரி உடனே பிரதமர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்ன, ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதா. இப்போ நான் சொன்னது பதிலா, அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கணும், சொல்லல, ஆனால் அந்த அம்மாவுக்கும் கேள்வி மறந்து போச்சு, உட்கார்ந்திருந்தவங்களும் மறந்து போச்சு, ஒரு நகைச்சுவையிலே எல்லாரையும் முழுகடிச்சாச்சு, அதாவது அந்த விஷயத்தை விட்டு வேற விஷயம் பேச ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு சொல்றேன், ஒரு நகைச்சுவைன்னு வந்துட்டுன்னா எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும், கோப தாபங்களை கூட மறக்கடிச்சிடும், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பையனை பள்ளிக்கூடத்தில் சரியா வரமாட்டேங்கிறான், கிளாஸுக்கே வரமாட்டான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியில் வேலை இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வருவான், வந்தா 4 பையலை கெடுத்து அவனை அழைச்சிட்டு போயிடுவான், படிக்கவும் மாட்டான், ஃபெயில் ஆவான். இந்த மாதிரி உள்ள பய ஹெட்மாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி பயலெல்லாம் வச்சுக்காதீங்க, இந்த வருஷம் அரசாங்க பரீட்சைக்கு அனுப்பணும், இவெல்லாம் இருந்தானா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கெட்ட பேர், இத்தனை பேர் ஃபெயிலாக போயிருக்கான்னு இருந்துடும், கணக்கு வரும், வேண்டாம் பேர் அடிச்சு விடுங்க என்னார், அவனை பள்ளிக்கூடத்து கிளாஸை விட்டு நீக்கிடுங்க. 12 இருக்கிறான், இப்போ அவன் ஒரு 10 வரல, நான் என்ன பண்ணேன், இதான் நல்ல நேரம்னு பேரை நீக்கிட்டேன்.
மறுநாள் வந்தான் சார், வந்தான். தம்பி உன் பேர் எடுத்தாச்சுரா, பேர் அடிச்சாச்சு, நீ வீட்டுக்கு போகலாம். ஏன் சார்னா, நீ பத்து நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. ஆ எடுத்தாச்சு. அப்படியா சார், அப்படின்னா புத்தகத்தை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். ஒன்றும் அதை பற்றி கவலைப்படல, அவன் போயிட்டான். பரவாயில்லடா, ஒருத்தன் ஒழிஞ்சான், படிக்காத பையன் இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் போயிட்டான்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க அப்பாவை வளர்த்திட்டு வந்துட்டான். அவர் வந்தார், ஐயா நான் நடராஜனோட அப்பான்னார். வாங்கய்யா, உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும். என்னன்னா, உங்கள் பிள்ளைய பற்றி தான். அடையா சார், நீங்கள் என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், அதான சொல்ல போகிறீங்க? வந்தாலும் படிக்க மாட்டான், பரீட்சையில் ஃபெயில் ஆவான். இதானே சார், வந்தால் நாலு பேரை கெடுப்பான், பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கெடுப்பான். அதானே சொல்ல வரீங்க? ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியும் சார்னு. அப்போ அதனால தான் நான் பேர் எடுத்துட்டேன், நீங்கள் அழைச்சிட்டு போக வேண்டியது தானே சார். அதுக்காக அவன் பேரை நீக்கிடாங்க சார். இந்த வருஷம் கொஞ்சம் போட்டடித்து அவனை ஒப்பேற்றி விட்டிங்கன்னா ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன். அந்த ஆள் வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான், அது போட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான், என்கிட்டயே சொல்கிறான். அப்போ இவன்லாம் வாத்தியாராக இருக்கும்போது நம்ம பையன் வரப்படாதான்னு அவன் நினைக்கிறான். அப்போ நான் நினச்சேன், இனிமேல் இந்த பயலை அடித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கோபம் வரும், ஆத்திரம் வரும். படிக்காத பயலை பள்ளிக்கூடத்துக்கே வராதவனே வாத்தியார் வேலைக்கு அனுப்புறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாரு, என்ன நினச்சி சொல்கிறாருன்னு ஆத்திரம் வரும். இந்த நகைச்சுவை உணர்வு மட்டும் இருந்தால் அவன் சொன்னதை நான் ரசித்தேன். பாருடா, எவனை எந்த வேலைக்கு அனுப்பலான்னு பார்க்குறாரு பாரு அப்படின்னு நினச்சேன். அதே போல் எங்களுக்கு ஒரு பேராசிரியர் இருந்தார், கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நமசிவாயம்னு ஒரு ஐயா பேராசிரியர். அவங்க ரொம்ப பெரியவங்க, நிறைய படித்தவங்க கிட்டக்காரங்க. அவங்ககிட்ட இந்த அங்கதம் கேலி கிண்டல்ங்கிறது சர்வசாதாரணமாக வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், திருப்பத்தூர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க அவங்க. ராத்திரி அவர் காலேஜில் வார்டன், ஹாஸ்டல் வார்டன், சுற்றி பார்த்துட்டு வர்றார். ராத்திரி 2 மணிக்கு சினிமா பார்த்துட்டு வந்து சில பையனுங்க செவிரேறி குதித்து காலேஜுக்குள்ள வர்றதுக்காக குதிக்கிறாங்க. அங்க இவர் போய் நின்றுட்டார். அவர் கேட்கிறார், தம்பி எங்க போயிட்டு வரீங்க? அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், யூரின் பாஸ் பண்ணிட்டு வரோம் சார்ன்றான். சினிமாவுக்கு போயிட்டு வர்றவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன்ட்டுருக்கான். அதுக்கு என்னங்க சொல்லலாம்? அதுக்கு அவர் சொல்றார், அதையாவது பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நீ பரீட்சையில் பாஸ் பண்ண போறது இல்லை, இதையாவது பாஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் அங்கதம். அவனை திட்டல, அதுக்கு பதிலாக கேலியான முறையிலேயே அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறார், நீ இப்படிலாம் இருந்தீன்னா இதுதான் பாஸ் பண்ணலாமே தவிர பரீட்சை பாஸ் பண்ண முடியாது. வீட்டில் உட்காந்துருந்தோம் ஒரு நாள் இரவு அவரோட பேசிகிட்டு இருக்கோம். அவர் மாப்பிள்ளை, அவர் வீட்டில் வந்திருக்கிறார். வந்தவர் எங்கள் நமசிவாய அண்ணன்கிட்ட வந்து சொல்கிறார், மாப்பிள்ளை, மாமா இன்னைக்கு காலையிலேருந்து வயிற்றால் போகுது, நானும் சரியாக படும் சரியாக படும்னு பார்த்தேன், போகலை, டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். நமசிவாய் என்ன சொன்னாங்க, இதுக்கு எதுக்கு டாக்டர்கிட்டலாம் போகிறீங்க, சாதாரண விஷயம், என்கிட்ட மாத்திரை இருக்கு, அது தர்றேன் போட்டுங்க. 2 மாத்திரையை கொடுத்து இப்போ ஒன்று போட்டுங்க, காலையில் ஒன்று போட்டுங்க. ஒன்று போயிட்டார் அவர். காலையில் நாங்கள் வெளியூருக்கு புறப்புறத்துக்காக காரில் போகிறதுக்காக காரை வந்து நிறுத்தி அதில் ஏறி உட்காந்துருக்கோம். அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து எங்களை வழி அனுப்புகிறாங்க, அந்த மாப்பிள்ளையும் இருக்கிறார். அவரை பார்த்த உடனே எங்கள் நம்சம் என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளை ராத்திரி மாத்திரை சாப்பிட்டீங்களே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு மாப்பிள்ளை சொன்னார், பரவாயில்ல மாமா, அரெஸ்ட் ஆகிட்டுனார், வைத்தால போனது அரெஸ்ட் ஆகிட்டுன்னார். அதுக்கு இவர் சொல்றாரு, அதோட வச்சுங்க, ஜாமீன்ல விட்டுறாதீங்க என்னார். பேசுற
இங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு கூட்டம், அதுல அவரு நான் தான் பேசுறோம். அவருக்கு ஒருத்தர் வந்து மாலை போடுறாரு, துண்டு போடுறாரு. துண்டு போடுறவர் சொன்னாரு, காரைக்குடி அழகப்பாவில் ஐயா பேராசிரியராக இருக்கும்போது நான் அவங்ககிட்ட படித்தேங்கிற படித்தேன்னு சொன்னால் எங்கள் அரசு பரமேஸ்வரன் ஐயாவை விட பெரிய வழக்கை கலப்பூரா ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு. நம்ம இன்னும் உங்களை விட இவர் வயசானவராக இருக்கிறாருன்னு இவர் உங்ககிட்ட படித்தாருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் அற்புதமான பதில், ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தம்பினார். ஓல்டு ஸ்டூடெண்ட் தம்பி, இங்கிலீஷ்லையும் அழகு. அவர்கிட்ட எல்லா செய்திகளையும் அவ்வளவு அழகாக அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். இதெல்லாம் அங்கதம், அங்கத சுவை. நம்ம திருக்குறள் முனுசாமி ஐயா இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட நகைச்சுவை ரொம்ப சரளமா வரும், ரொம்ப சரளமா வரும். ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் பேச வந்திருக்கிறார், நான் அவர் கூடவே இருக்கேன். தங்கியிருக்கிற இடத்துல இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு அந்த கோயில், நாகப்பட்டினத்தில் காயாரோகண சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, நிலாயதாட்சி அம்மன் கோயில்னு பேர். அந்த கோயிலில் தர்மகர்த்தா, அந்த கோயிலில் நடக்க போகுது விழா. தர்மகர்த்தாவாக இருக்கிறவர் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார். அதில் வர்றோம், வரும்போது அந்த தர்மகர்த்தா அறங்காவலர் என்ன பண்ணார், நமசிவாய் என்கிட்ட சொல்கிறார், உங்கள்கிட்ட திருக்குறள் முனுசாமி ஐயா கிட்ட சொல்கிறார், ஐயா நகைச்சுவையாக பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா ஐயா. யார் அவரு? நகைச்சுவையாக பேசுகிறவர் அவரு. அவர்கிட்டயே அந்த அறங்காவலர் சொல்கிறாரு, நகைச்சுவையாக பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா ஐயா, ஆராய்ச்சியாக பேசணும் ஐயா. இவருக்கு ஏறிட்டு இவன் வந்து நமக்கு யோசனை சொல்கிறான் எப்படி பேசுவோங்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே நினைப்பில் வந்தார்ல, வந்து பேச ஆரம்பித்தார். சில கோயிலெல்லாம் அறங்காவலர்கள் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, கோயில் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு அறங்காவலர் இருக்கிறார் பாருங்க, பேசுகிறவனே என்ன பேசணும்னு சொல்லுகிறாருங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி அவர், இவ்வளோ பெரிய அறிவாளியை நீங்கள் அறங்காவலராக வச்சுருக்கீங்களே. என்கிட்ட சொன்னார், நகைச்சுவையாவெல்லாம் பேசப்படாது, ஆராய்ச்சியோட பேசணும்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். அவரே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் வரும்போது, அனுமாரு ஏன் பிரம்மச்சாரியாக இருக்கார். இது அவர் கேட்ட கேள்வி, அனுமாரு பிரம்மச்சாரியாக இருந்தாரே ஏன் அப்படின்னு. அந்த ஆராய்ச்சிக்கு தான் இப்போ முதல்ல நம்ம ஒரு விடை காணணும். என்ன தெரியுமா, ஏன் அனுமாரு பிரம்மச்சரியா இருந்தார். இந்த சுக்ரீவன் கிட்ட போறார் அவர். இவர் எதுக்கு போறாரு, இவர் மனைவி சீதையை ராவணன் தூக்கிட்டு போட்டான், அதை சொல்லி சுக்ரீவனுடைய உதவியை கேட்கறதுக்காக போறார். இவர் போய் அப்ப பக்கத்தில் அனுமார் நிற்கிறார். இவர் அவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி என் மனைவிய ராவணன் தூக்கிட்டு போட்டான், நீங்கெல்லாம் ஒரு உதவி செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு சுக்ரீவன் சொன்னால், ஏன் முன்னாட்டியே எங்கள் அண்ணன் தூட்டுப்பட்டான், அதை நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னார். இதை கேட்டுக்கிட்டு இருந்தார் அனுமார். அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போலருக்கு, இதை ஏண்டா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட போய் கெஞ்சுவானேன்னு தான் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டார். எப்படி நம்ம ஆராய்ச்சினார். அங்கே உட்கார்ந்துருந்தவன்லாம் அந்த அறங்காவலரை கூப்பிட்டான், ஒழுங்காக இருக்க மாட்டியா நீ, அவர்கிட்ட சொல்லி அவர் எப்படிப்பட்ட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாரு பற்றியாக கோபமாக பேசியிருந்தானு. அடுத்தது ஒரு ஆராய்ச்சி பண்ணார் பாருங்க, நாகப்பட்டினத்தில் அந்த பேசுகிற கோயிலில் சாமிக்கு பேர் காயாரோகண சுவாமி, அம்மன் பேர் நீலாயதாட்சி அம்மன். இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றியே ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம்னார். காயாரோகணம்ங்கிற பேர் இருக்கு, அந்த அம்மாவுக்கு நீலாயதாட்சின்னு பேர் இருக்குது அம்மனுக்கு. இதெல்லாம் எதனால் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இவங்க ரெண்டு பேருமே எகிப்திலேருந்து வந்தவங்க. என்ன எகிப்திலேருந்து
என்ன எகிப்துனா எகிப்தினுடைய தலைநகரத்துக்கு கெய்ரோன்னு பேர். கெய்ரோவில் உண்டான சாமிக்கு கெய்ரோ ரோகண சாமி அப்படிங்கிறது தான் கலைரோகண சாமின்னு ஆயிடுச்சு. இதை நீ எப்படி இப்படி சொல்றேன்னு நீங்க கேட்பீங்க. அம்மன் பேரை பாருங்க, அங்க ஓடுற நதிக்கு பேரு நைல் நதின்னு பேர். நைல் ஆயதாட்சி தான் நீலாயதாட்சியா ஆயிடுச்சுன்னார்.